ஹலோ காய்ஸ், என்னடா நிதிஷ் வண்டியில் ஏறி உட்காந்துருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. என்னடா ஃபுட்டாக எடுத்து போட்டுட்டு இருந்த பைக் ரைடு வேறு பண்ண போறியா அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது. நம்ம பைக் ரைடும் பண்ண போகிறோம், ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலும் பண்ண போகிறோம், நம்ம ஃபுட் சேலஞ்சும் பண்ண போகிறோம், எல்லாமே இனிமேல் சேலஞ்சாகவும் பண்ண போகிறோம், நம்ம ரைடுமே சேலஞ்சாக தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம மதுரை டு கொடைக்கானல் தான் போக போகிறோம். அங்கே என்னென்ன ஃபேமஸ்ன்றதை நம்ம ஒரு வ்ளாகாக போட போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் தேவைப்படுது. ஓகே, நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹலோ காய்ஸ், நம்ம 4 மணிக்கு எந்திரிச்சு பொறுவலியாக ஒரே போராட்டத்தோடு எந்திரிச்சு கிளம்பி அப்படியே நம்ம இப்போ தான் மதுரையிலேருந்து நம்ம கிளம்பியிருக்கோம். இப்போ நம்ம வீட்டிலேருந்து இப்போ தான் கிளம்பியிருக்கோம். கொடைக்கானல் போய் சேர எப்படியோ ஒரு 7:30 ஆயிரும் கண்டிப்பாக நினைக்கிறேன். நம்ம கூட ஒரு அண்ணன் வராங்க, அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்காக தான் இப்போ போய்கிட்டு இருக்கேன். அவங்கள பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நம்ம கொடைக்கானல் கிளம்ப வேண்டியதான். ஓகே, நம்ம கூட வரணும் பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து 10 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டோம் நம்ம வீட்டிலேருந்து. அதான் சரி, அவுட்டர் வந்துட்டோமே, இங்கே பெட்ரோலை போட்டுருவோம்னு சொல்லிட்டு டேங்க்கையும் ஃபில் பண்ணிடுவோம்னு பண்ணியாச்சு. ஒரு வழியாக பெட்ரோலையும் போட்டாச்சு, அங்கே கூட்டமாக இருந்துச்சு, போட்டு முடிச்சுட்டு இப்போ கிளம்பிட்டோம். நம்ம இப்போ வேகமாக போய்கிட்டு இருக்கோம். நம்ம இப்போ வந்து எப்படி நான் 90ல தான் போய்கிட்டு இருக்கேன், அந்த ஸ்பீட்லேயே தான் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் டைமிங் வேறு கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்கேன், எவ்வளோ நேரத்தில் நம்ம கொடைக்கானல் போய் சேர்றோன்றதை. நம்ம அண்ணன் டீ குடிக்கலாம், எங்கேயாவது நிப்பாட்டுவோம் அப்படின்னு வேறு சொல்கிறாரு. சரி, நம்ம பார்ப்போம். நம்ம போகிற வழியில் எங்கேயும் கடை பெருசாக இருந்துச்சுன்னா நிப்பாட்டலாம். சன்ரைஸ் வேறு ஆக ஆரம்பிச்சிருச்சு, அப்படியே வேகமாக போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம மதுரையிலேருந்து 50 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டோம். இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு மணி நேரத்தில் போயிடுவோன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி 7 ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி, நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 7:30 போகிறது கஷ்டம்தான் நினைக்கிறேன். எப்படியும் 8:30 ஆயிரும்னு நினைக்கிறேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நம்ம சில இடத்துலலாம் நின்று வந்தோம், அதனாலே மெயினாக லேட் ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி வந்து நான் மதுரை டு கொடைக்கானல்னு சொன்னேன். நான் எங்கேருந்து கிளம்புறேன்றதை நான் சொல்லாமல் இருந்தேன். நான் எங்கேருந்து கிளம்புறேன்னா, மதுரையில் ஆலங்குளம் அங்கேருந்து தான் நான் கிளம்பியிருக்கேன். அங்கேருந்து நம்ம பரவை சைடு கூடி வந்து தான் நம்ம கொடைக்கானல் போகிறது வரும். அந்த ரூட்டில் தான் நான் போய்கிட்டு இருக்கேன். நான் மதுரை தான். இங்கேருந்து எனக்கு போகிறதுக்கு எப்படியும் 3 hoursனு கூகுள் மேப்லேயே போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம போகிறதுக்கு எப்படியும் 3.5 மணி நேரம் ஆயிரும்னு தெரியும். ஆனால் நாங்கள் போகிறது 4 மணி நேரமே ஆயிரும் போல. நாங்கள் ஓவராக ஊடால நின்றுட்டோம். அதுவும் இல்லாமல் நம்ம கேமராவை செட் பண்ணணும், அதை செட் பண்ணணும்னே நம்மளுக்கு டைம் போயிடுச்சு. அதில் பேட்டரி லோ ஆச்சு. அந்த மாதிரி நம்ம இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம பைக் வ்ளாக் பண்ணுறதுனால கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு, கஷ்டமாக தான் இருந்துச்சு. எப்படி பண்ணுறதுன்றது ஐடியா இல்லாமல் நம்ம திடீர்னு எடுத்த பிளான் தான் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த வீடியோக்கு அடுத்து நம்மளுக்கு நிறையா வ்ளாக்லாம் வரப்போகுது. நம்ம அங்கே கொடைக்கானல் போய் நம்ம என்னென்ன பண்ண போகிறோமோ அதை எல்லாத்தையும் எடுத்து போட போகிறோம். அங்கே உள்ள பெரிய பெரிய கடைகள்லாம் பண்ணோன்னு இருக்கோம். அது போக அங்கே போனோன்னே மொதல் நம்ம ஹீல்ஸ் ஏறினோனே நம்ம வந்து போட்டிங் தான் போகணுன்ருக்கோம். அந்த ஒரு மைண்ட் செட் தான் எனக்கும். நான் ரொம்ப போய் ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் பைக்கில் ரொம்ப ரைட் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. இதுதான் இப்போதைக்கு இந்த வருஷத்தில் லாங் ரைடுன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இனிமேல் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ரைடிங்கும் வரும். எனக்கு பைக் ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக வரும். நீங்களும் வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள் எந்தெந்த ஊருக்கு போனால் நல்லாயிருக்குன்றது. எனக்கு ஐடியா இல்லை, அதனால் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் எந்தெந்த ஊரில் ஃபுட்டும் செமையாக இருக்குன்றதையும் சொல்லுங்கள். ரெஸ்டாரண்ட்டும் எங்கெங்கே சூப்பராக இருக்கும்னு சொல்லுங்கள். அதை ஃபுல்லாக நம்ம எடுத்து போடலாம். ஓகே கைஸ், நம்ம கொடைக்கானல் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். போர்டை பார்த்தாச்சு நினைக்கிறேன். அடுத்து நான் ஹீல்ஸ் ஏறுறத நான் ஃபுல்லாக போடுறேன். டைமரில் தான் போட போகிறேன். கண்டிப்பாக நான் ஹீல்ஸ் ஃபுல்லாக ஏறுறத எடுத்து போடுவேன். அதுவும் இல்லாமல் கொடைக்கானல் ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. அங்கே வந்து ஹில்ஸ் வந்து ரொம்ப மலைலாம் லைட்டாக தூக்கிக்கிட்டே இருக்குது, நல்லா தான் இருக்குது, பார்த்து வாங்கன்னு வேறு சொன்னாங்க. சரி, அந்த கிளைமேட்டையும் நம்ம பார்ப்போம். இந்த கொடைக்கானல் ஹில்ஸ் வந்து 46 கிலோமீட்டர்னு போட்டிருக்காங்க. ஆனால் எல்லாம் சம ஸ்பீடில் வந்துட்டு இருக்காங்க, நம்மளும் சம ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கோம். சும்மா சாச்சு சாச்சு தான் ஓட்டிகிட்ருக்கோம். பின்னாடி உள்ளாரனே பயப்படுற அளவுக்கு நம்ம ஓட்டிகிட்ருக்கோம். இந்த ஹில்ஸ் வீடியோவை நம்ம ஸ்லோவாகவே போட்டிருந்துருக்கலாம், ஆனால் ரொம்ப லேட்டாகும்னு சொல்லிட்டு தான் நம்ம டைமரில் போட்டோம். நம்ம சில்வர் ஃபால்ஸ் கிட்டே போகும்போது நம்ம அதை போடுவோம். நம்ம இங்கே லைசன்ஸு, நம்ம பைக்கில் 2 பேர் வரணும்னா 2 பேருமே ஹெல்மெட் போட்டிருக்கணுமா, அது இம்பார்ட்டன்ட். கீழே வந்து 2 பேரும் ஹெல்மெட் போட்டிருந்தனால, அப்புறம் லைசன்ஸ் போட்டிருந்தனால நம்மளுக்கு ஃபைன்லாம் எதுவுமே போடலை, எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுருந்தோம். நீங்கள் யாருனாலும் கொடைக்கானல் வந்தீங்கன்னா, பைக்கில் வந்தீங்கன்னா 2 பேர் வந்தாலும் 2 பேரும் ஹெல்மெட் போடுங்க, லைசன்ஸும் எல்லாமே பக்காவாக வச்சுக்கோங்க. இல்லைனா தேவையில்லாமல் 1000 ரூபா ஃபைன் கட்ட வேண்டியதாக இருக்கும். சில இடத்துல ஹீல்ஸில் போகும்போதே ஊடாலே போலீஸ் நிற்கிறாங்க. முதல்லாம் கீழே மட்டும்தான் இருப்பாங்க, அப்புறம் டாப் மேலே போனோடனே தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சோம். இப்போ ஊடாலேயுமே நிறைய பேர் நிற்கிறாங்க, ஏன்னா நிறையா பிரச்சனைலாம் ஊடால் நடக்குதுன்ற மாதிரி என்ன சொல்லிட்டுருக்காங்க.
அதுக்காகவே நம்ம வந்து எல்லாமே பக்காவாக கொண்டு போகணும். ஏன்னா ஊடால பிடிச்சாலும் நம்ம கீழேருந்து தப்பிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக மேலே போனோம்னா மேலே மாட்டிக்கிடுவீங்க. எல்லாமே பக்காவாக இருந்தால் தான் நம்ம மேலே போய் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆனால் இதில் இன்னொன்று என்ன பிரச்சனைனா, பஸ்லேயோ கார்லேயோ போனோம்னா கண்டிப்பாக 2 மணி நேரம் 3 மணி நேரம் நின்று நின்று தான் போகணும் போல் பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. அது வீக்கெண்டு டைம் வந்தோன்னா ரொம்ப பிரச்சனை. எல்லாம் பாதிக்கு பாதி நின்றுட்டு தான் இருக்காங்க. நம்ம நிறையா பைக்கு கார்லாம் நம்ம நின்று நின்று வந்ததெல்லாம் கிராப் பண்ணி கட் பண்ணிட்டோம். அதனால அவங்களுக்கு வந்து இந்த ரோடு ஃப்ரீயாக இருக்க மாதிரியே தெரியுது. நம்ம 2 நாள் 3 நாள் தங்கினோம்னா தான் காரில் போகிறவங்களுக்குலாம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம போகிறதுலே பாதி நாள் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அங்கே போய் என்ன என்ஜாய் பண்ண முடியும்? அதுக்குள்ளே இருட்டிடும், மழை வந்துடும், ஏதாச்சும் ஒன்று நடக்கும். இங்கே ஸ்மோ வேறு அதிகமாக வேறு வந்துட்டுருக்கு. நம்மளுக்கு ஒரு 12 மணி 1 மணி ஆகிட்டாலே அந்த டயத்துலேயே ரொம்ப ஸ்மோவாக வந்துடுது. அதனால் நம்ம காரில் போனோம்னா ரொம்ப லேட்டாகிடும். 2 3 நாள் தங்குற மாதிரி இருந்தால் ஜாலியாக இருக்கும் சுற்றி பார்க்குறதுக்கு எல்லாமே. ஆனால் எல்லா ஸ்பாட்டுக்கும் போகும்போது நம்ம எப்படியும் 1 ஹவர் நின்று நின்று தான் போகணும் போல். அந்தளவுக்கு டிராஃபிக் பயங்கரமாக இருக்குது. சில இடத்துலலாம் ஸ்னோவாக இருக்குது, ஒன்றுமே தெரியாத அளவுக்குலாம் இருந்துச்சு. சில இடத்துல என்னென்னா வெயில் அடிச்சிட்ருக்கு, சில இடத்துல என்னென்னா மழை பெய்கிற மாதிரி இருக்குது, சில இடத்துல மழையே பெஞ்சிட்ருக்கு. இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான கிளைமேட்டாக அங்கே நடக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சில்வர் ஃபால்ஸ் வந்துடும் நினைக்கிறேன். பார்க்கலாம், அங்கே சில்வர் ஃபால்ஸில் எதுவும் பைக்குன்னு பாட்டு போய் பார்க்குற மாதிரி இடம் இருந்துச்சுன்னா அப்படியே நான் போய் சில்வர் ஃபால்ஸையும் காமிக்கிறேன். அப்படியே ஏதாச்சும் இடத்துல நிப்பாட்டோம்னு சொல்லிட்டு ஹில்ஸில் நிப்பாட்டும் போது அவங்க சொன்னாங்க சில்வர் ஃபால்ஸ் இங்கேருந்து வந்து 10 கிலோமீட்டர் இருக்குன்னாங்க. சரி, ஊடால் நம்ம ஏதாவது சாப்பிட்லான்னு பார்த்தா அந்த டயத்தில் நம்மளுக்கு பழங்கள் இந்த மாதிரி இதுதான் இருந்துச்சு. சரி ஓகே, அதை சாப்பிட்லான்னு பார்த்துட்டு அதை போய் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே திரும்பி மேலே போனோம். இன்னும் எவ்வளோ நேரம்டா ஆகும் சில்வர் ஃபால்ஸ் வர அப்படின்ட்டு அப்போயே கால்லாம் பயணமாக அழிக்க ஆரம்பிச்சிச்சு. திரும்பி ஊடால் நிப்பாட்டுவோமா அப்படின்னு யோசிக்கும் போது சரி வேணாம் வந்திருக்கும் பக்கத்தில் வந்துடும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே வேகமாக போனோம். உங்கள் எல்லாத்துக்கும் கொடைக்கானல் எவ்வளோ பிடிக்குன்றத சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை தடவை போயிருக்கீங்கன்னு கூட சொல்லுங்கள், நான் பார்க்குறேன், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, சில்வர் ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் போட்டிருக்கு. ஓகே, ஒரு வழியாக வந்துட்டோம் சில்வர் ஃபால்ஸ்க்கு. 2 பிரிட்ஜு மாதிரி இருக்கும், அதில் ஒரு பிரிட்ஜில் வந்து பஸ்ஸு எல்லாமே போகும், பைக்கு காரு எல்லாமே போகிறதுக்கு ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அதில் தான் நம்ம பைக்கை ஓரமாக நிப்பாட்டிட்டு அப்படியே சில்வர் ஃபால்ஸ் என்னடா கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கி வந்தோம். இந்த பிரிட்ஜில் வந்து அப்படியே சுற்றியில் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே திரும்பி நம்ம கொடைக்கானல் மேலே கண்டிப்பாக மேலே வந்து எத்தனை கிலோமீட்டர் ஏறணுன்றது தெரில. அப்படியே திரும்பி நம்ம மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அங்கே போட்டிங்க்கு கூட்டம் வேறு நிறையா இருக்குது, அப்புறம் போட்டிங்க்கு கிடைக்குமான்னு தெரியாதுல்ல, அதனால நம்ம அந்த எண்ணத்துலேயே வேகமாக கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, நம்ம ஒரு வழியாக நம்ம மலைக்கு மேலே வந்துட்டோம். இப்போ நம்ம போட்டிங் தான் போக போகிறோம், அங்கே தான் போய்கிட்டு இருக்கேன். இந்த ரைடு வீடியோ முடிச்சிட்டேன், அடுத்தது போட்டிங் வீடியோ தனியாக போடுறேன், நாளைக்கு வரும் பாருங்கள். Yeah.